அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இரண்டு இரகசியங்களை இறுதி நேரத்திலே கூறினார்கள். அந்த இரண்டு இரகசியங்கள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஆனால் அந்த இரகசியம் சொல்லக்கூடிய நேரத்திலே, முதலாவதாக முதல் இரகசியம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். இரண்டாவது இரகசியம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். என்ன இரகசியம் அப்படி கூறினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இறுதி காலகட்டத்திலே புகாரிலே 3716வது ஹதீஸாக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறை என்னிடம் இரகசியமாக பேசிய போது தமக்கு ஏற்பட்டிருந்த அந்த நோயின் வழியிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்க விருப்பதாக தெரிவித்தார்கள். அதனால் நான் அழுதேன் என்றார்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். பிறகு இரண்டாவது முறை இரகசியம் பேசிய போது அவர்களின் குடும்பத்தாரில் நானே அவர்களை தொடர்ந்து இறைவனிடம் செல்ல போகும் முதல் ஆள் என்று கூறினார்கள். அதனால் நான் மகிழ்ச்சியோடு சிரித்தேன் என்று பதிலளித்தார்கள்